ஹாய் பேபஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். நாளைக்கு ரோஜர் இல்லை நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரகாந்தா தேடுதலுக்கு வேட்டையை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சாக்ஷி மேலே அவங்களுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு டவுட் வந்துருச்சு. நாளைக்கு அர்ஜுன் வீட்டுக்கு அவங்க வருவாங்க. வந்தாங்க அப்படின்னா அணுவை விசாரிப்பாங்க. ஸோ அர்ஜுன் சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா, அணுவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த சாக்ஷி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்ன சந்திரகாந்தா விசாரிச்சாங்க, அணுவை தெரியுமான்னு விசாரிச்சாங்க, உன்னை விசாரிச்சாங்க அப்படின்னா நீ எதையும் உளறிடாத, எதையும் வாய விட்டுறாத அப்படின்ற மாதிரி அணுவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ சொன்னதும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க. வீட்டுக்கு அவங்க வருவாங்க இன்ஸ்பெக்டர். வந்ததும் எல்லாருமே பயந்து போயிடுவாங்க. ஸோ பயந்து போயிட்டு ஏன் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே மிரண்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அணுவை கூப்பிட்டு என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு விசாரிப்பாங்க. விசாரித்ததும் அணு அப்படியே திரு திருன்னு முடிக்க ஆரம்பிப்பாங்க. அதை வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்துடும், ஏன்னா சாட்சியே தெரியாது அப்படின்னு அணு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அப்படின்ற மாதிரி டவுட் வந்துடும். பாட்டிலாம் என்ன இதுக்காக ஒன்று விசாரிக்கிறாங்க, இது அர்ஜுனோட வேலையாக தான் இருக்கும், அர்ஜுன் ஏதாவது சொல்லி இந்த மாதிரி விசாரிக்க சொல்லியிருப்பான். ஸோ அர்ஜுன் பேச்சை கேட்டு நீங்கள் எதுவும் ஆக்ஷன் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. இது வந்துட்டு டகிர் மாணிக்கத்துக்கு தெரிய வரும். என் பொண்ணுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் அர்ஜுன் பேச்சை கேட்டு நீங்கள் விசாரிக்காதீங்க சந்திரகாந்தா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்புறம் பூஜாவை காட்டுவாங்க. பூஜா வந்துட்டு நம்ம அஸ்வின் கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். அர்ஜுன் வந்துட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாரு, அந்த விக்டர் எங்கே இருப்பான் அப்படின்ற மாதிரி. அர்ஜுன் திரும்பவும் விக்டரை தேட ஆரம்பிச்சிருவான். விக்டருடைய எதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தான், என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அர்ஜுன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்படி கலெக்ட் பண்ணும்போது விக்டர் எங்கே இருக்கான் அப்படின்ற ஒரு டீட்டெயில். ஸோ சந்திரகாந்தாவுக்கு முன்னாடி தெரியுமா இல்லை அர்ஜுனுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், விக்டரை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பா அப்படின்ட்டு, அர்ஜுனா இல்லை சந்திரகாந்தாவா அப்படின்றத கமெண்டில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரியா தான் நாளைக்கு ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அவங்க ப்ரொமோ ரிலீஸ் பண்ணலை அஃபிஷியலாக. ஸோ ப்ரொமோக்கு முந்தைய ரிவ்யூ தான் இது, நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்கேன். என்ன நடக்கும் அப்படின்றத கிளியராக ப்ரொமோ வந்ததுக்கப்புறம் நான் ரிவ்யூ பண்ணுறேன். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.